ಅನೇಕ ನಾರಿ ಪರಿರಂಭ ಸಂಭ್ರಮೇ ಸ್ಫುರನ್ ಮನೋಹಾರಿ ವಿಲಾಸ ಲಾಲಸೌ ராமப்பிரியான்னு பேர் ராகத்தை. பிராச்சீன மடத்தில் மருதானூர் மடத்தில் இது பாடுறது, மட்டங்கள்லாம் பாடுறது ராமப்பிரியா. ராமப்பிரியா பக்கத்தில் பந்துவராளி இருக்கிறதுனால பந்துவராளி, பந்துவா இருக்கிறதுனால ராமப்பிரியாவுக்கு பந்துவ தானே. அது மாதிரியே இந்த சாமியம் அழகா இருக்கும். அஷ்டபதியில் எப்படி அமைச்சிருக்காங்கிறது தெரியல. எட்டாவது அஷ்டபதி சௌராஷ்டிரம் போட்டால் பார் போட்டு கானடான்னு போட்டிருப்பான். ஜெயதேவர் காலத்தில் சௌராஷ்டிரம்னு வச்சுப்போம். நம்ம அவர் அப்படி தான் பாடினாராங்கிறது சுவாமிக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ரொம்ப 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 ரகசியமாக வச்சுருக்காரு அது. அதனால தான் சத்குரு சுவாமிகள் முதல்ல தோடையமங்கலம் குரு கீர்த்தனைன்னு சொல்லிவிட்டு நடுவில் ரொம்ப ரகசியம், யாருக்கும் புரியப்படாது. அஷ்டபதிக்கு பிரதிபதார்த்தம் வந்துருத்தோம், அது வேறு விஷயம். மகான்கள்லாம் அதை லைக் பண்ண மாட்டாங்க. இதையே பெரிய பெரியவா தமிழில் பாடினதை ரொம்ப வெளியில் பிரச்சாரம் பண்ணாதேன்னு சொன்னான். இதுக்கு அப்படியே டிரான்ஸ்லேஷன் தமிழில் இருக்கு. அஷ்டபதிக்கு 24 அஷ்டபதிக்கு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, தமிழ்லேயே அஷ்டபதி இருக்கு. அதாவது என்ன சொன்னால் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணப்படாது, இதெல்லாம் ரொம்ப ரகசியம். கேட்கறதுக்கு ரெண்டு விஷயம், நமக்கு இதனால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஒன்று, இதன் இதை பாடுறதுனாலே விசேஷங்கிறது ஒன்று, இது பலனை சொல்கிறது. எல்லாமே சித்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பலனை தான் நம்ம ஒவ்வொரு ஒரு சங்கல்பத்துலேயும் பார்க்குறோம். அந்த பலனை மட்டும் தெரிஞ்சால் போகிறோம். அதனால தான் முதல்லையே நிகாப்படுத்துகிறாள், சுனு சுகதம் சுபதம், கேட்டுடு அஷ்டபதியை, கேட்டுடு அர்த்தம் தெரியலன்னு நினச்சிக்காத, பாவம் தெரியலனு நினச்சிக்காத, கேட்டுடுங்கிறாள். பலனை தெரிஞ்சுட்டா போகிறோம். கலி தோஷத்தை அஷ்டபதியில் கடைசி சரணம் அந்த நாளில் என்ன பண்ணுவா, 7 சரணம் முடித்த உடனே அனுபல்லவி திருப்பிடுவா. அனுபல்லவி திருப்பிட்டா அஷ்டபதி முடிஞ்சிருத்துன்னு சொல்லப்படாது. அப்புறம் 8வது சரணம் வருவா. 8வது சரணம் பலஸ்ருதி, பலனை மட்டும் சொல்லக்கூடிய ஸ்ருதியாக அமையாது. பலன் தான், இது கேட்கறதுனால என்ன பலன், இது கேட்கறதுனால என்ன பலன், இதை கேட்கறதுனால. அப்போது ஜென்மாவில் அந்த ராதாகிருஷ்ண பிரதிஷ்டை நம்ம இந்த அஷ்டபதி கேட்கறதுனாலே நம்ம கிடச்சிடுறது. ஒவ்வொரு அஷ்டபதியும் சொல்லிட்டு வரார். அதனால இந்த அஷ்டபதியே மட்டங்கள்லாம் பாடுறது ராமப்பிரியா. இப்போ சௌராஷ்டிரமும் கானடான்னு எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, கானடான்னு போட்டிருக்காலே அது ஊத்துக்காடு காலத்தில் வெளியில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாவம் எப்படி தெரியுமோ, நிந்ததி சந்தனம் இந்து கிரணம் அப்படின்னு இருக்குன்னா, சந்தனத்தை அப்பிண்டா கூட பத்தின் எரியறதான். சந்தனம் குளிர்ச்சியை கொடுக்கறதா இருக்க, அதனால தான் திவ்ய நாமம் போது பாகவதாலுக்கு சந்தனம் கொடுக்கறது. விரக வேதனையில் இருப்பா, பகவானுடைய தரிசனம் எப்போ திவ்ய நாம தீப பிரதர்ஷனங்கிறது, அது ஒரு லேம்ப் இல்லை, இங்கிலீஷ் அர்த்தம் இல்லை. அது திவ்ய நாமம்னா அந்த பகவான் எங்குமே இருக்கக்கூடிய நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பகவான் அந்த ஜோதியில் வந்து ஐக்கியமாடுறார். தத்ர திஷ்டாமி நாரத அப்படின்னா அது எப்படி பார்க்கணுமோ அந்த கண்ணோட்டத்தோடு. இப்படி எல்லாம் சொன்னால் அது உங்களுக்கே புரியும். இவர் என்ன எல்லாத்தையும் இப்படியே சொல்லிட்டு போகிறான்னு நினச்சிடப்படாது. பாவத்தை புரிஞ்சணுட்டா பக்தி தானாலே வரும். அதனால தான் ராத்திரி 12:00 மணிக்கு மேலே திவ்ய நாமத்தை வச்சா கேட்குறவன் 4 பேர் தான் இருப்பான், வாத்தியக்காரா இருப்பான். தீன தயாலோ அப்படின்னு ரெண்டு வார்த்தை, ரெண்டு கீர்த்தனை பாடினா ஒரு பொட்டு தன் ஜலம் கண்டில் அழகாக வரும். ஊரே நிசப்தமாக இருக்கும், ஊர் அடங்கியிருக்கும். பகவானுடைய உண்மையான பக்திக்கு யார் ஆசைப்படுறாலோ சோத்தையும் ஆகாரத்தையும் தூக்கத்தையும் விட்டுவிட்டா பகவான் சுப்பிரசன்னன் ஆகிடுவான். அதனால தான் புதுக்கோட்டை பெரியவாள்லாம் என்ன பண்ணினா, படுத்துக்கிறவாள்லாம் போய் படுத்துட்டு இருக்கோம், இது எனக்கு நித்தியோத்சவம், ராத்திரி 2 மணிக்கு மேலே தான் ஆரம்பிப்பார் திவ்யநாமத்தை. அது ஊரே எப்பயுமே
கார்த்தால நீங்கள் ஒரு 5 மணிக்கு பூஜை பண்ணி பாருங்கள, எந்த ஃபோனும் வராது. நாளிலேருந்து 6 மணிக்குள்ள பூஜையை முடிச்சு பார்ப்போம். எனக்கு என்ன என்ன சொல்லலை, உங்களை சொல்கிறேன். அந்த சமயத்தில் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அது மாதிரி ராத்திரி இந்த 2 மணிலேருந்து 1 மணிலேருந்து 4-5 மணிக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ஒரு திவ்ய நாமத்தை அட்டன் பண்ணிட்டா போகிறோம். அது வந்து 1 வருஷத்துக்கு தாங்கும். இவர் எதுக்கு இப்படி பீடிக்க போடுறார், திவ்யநாமானா தூங்க போயிடுறான்னு நினைக்கக்கூடாது. இப்போ எல்லாமே ட்ரெண்டே மாறிண்டு வர்றது. நாம சங்கீர்த்தனோட ட்ரெண்டு சில விஷயங்கள்ல மாறிண்டு வர்றது. அதை நாம மாற விடப்படாது. அது ஆத்மார்த்தம்ங்கிறது ஒரு பிரதிஷ்டை ஆயிடணும் எல்லாருக்குமே. என்ன ஆகையினால இது ராம் அந்த எதுக்கு நிந்ததி சந்தனம் இந்து கிரணம்னு போட்டு கானடாலும் போடுறான்னா, ஊத்துக்காடு வந்துட்டாருங்க. தெளிந்த நிலவு பட்ட பகல் போல் எரியுதே. நிந்ததி சந்தனம் இந்து கிரணம், அதுக்கு இதுதான் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன். சந்தன தப்பிண்டா கூட அது அப்படியே பத்திண்டு எரியறது. சூரிய சந்திர கிரணங்கள் சூரியன் தகிக்கிற மாதிரி தகிக்கிறதான் சாயரட்ச வேலையில். அதனால இதுவும் பக்கத்தில் பக்கத்தில் வர்ற அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி வாழ் ராகம் செட் பண்ணியிருக்கா. சத்குரு சுவாமிகள் ரொம்ப ரகசியமாக கொண்டு வச்சிருக்கார் இந்த அஷ்டபதி. இதே எல்லா அஷ்டபதிக்கும் ஒவ்வொரு இன்ச்சா ஒவ்வொரு வரியா சொல்லிட முடியும். அப்பேற்பட்ட தகுதி நமக்கு வரணும். சொல்றவாளுக்கும் தகுதி இருக்கணும். கேட்கிறவாளுக்கும் அப்பேற்பட்ட ஒரு ஸ்தித்தியில் இருக்க வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு வரணும். இதெல்லாம் யார்கிட்ட கேட்கணும்னா பரமஹம்சால்கிட்ட கேட்கணும், சன்னியாசிகள்கிட்ட கேட்கணும். அவாதான் இதுக்கு சரியான பாவங்கள் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால யார் வேணாலும் அஷ்டபதிக்கு உபன்யாசம் பண்ணிடலாம். ஆனால் ச அப்படிதான் நினச்சிடக்கூடாது. அந்த உயர்ந்த ஒரு விஷயத்தை சர்வ லகுவாக சொல்லிடக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் நிகாப்படுத்துகிறா. எதனாலேன்னா ஸ்ரீ சுகர் ஸ்ரீமத் பாகவதத்தில் எந்த இடத்துலையும் ராதேங்கிற சப்தமே வரலை. இதை தான் ராதேன்னு சொல்கிறாளோன்னு நினைக்கிறதா இருக்க, தான் ஆசைப்பட்டாராம் ஜெயதேவ சுவாமிகள்லாம் அவதாரம் ஆகிட்டாராம். ராதாபாவத்தை பாடுறது தான் இந்த 24 அஷ்டபதி. ஆகையினால ராதாபாவத்தை சொல்லக்கூடிய அஷ்டபதியாகவும் இருக்கிறதுனால அது ரொம்ப ஒரு ஸ்பூட்டகமாக வச்சிருக்கா உள்ள, ரொம்ப ரகசியமா. அதனால யமுனா கூலே ரக கேலையகாங்கிறார் அஷ்டபதி ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தில். இப்ப இந்த ராகம் ராமப்ரியா. அநேக நாரி பரிரம்ப சம்பிரம ஸ்புரன் மனோஹாரி விலாச லால அநேக நாரி மனோஹாரி முராரி அநேக நாரி மனோஹாரி முராரி உபதர்ஷயந்த்யசௌசகீ சமக்ஷௌ ராதிகாம் ரொம்ப பிரசித்தியான கீர்த்தனம். கோரினவரமோச குமையா கோதண்ட பணி, அழகான கீர்த்தனம். தியாகராஜ சுவாமி ஹேண்டில் பண்ணியிருக்கார் ராமப்ரியாவை.
பாகவதால ஸ்மரணம் பண்ணிக்கிறோம். இவர் எல்லாருக்கும் தெரியும், நெல்வாய்ப்பிள்ளை மணிகண்ட பாகவதர். இவர் ரமேஷ் பாகவதர். அவர் சம்பத் பாகவதர். அவர் ரங்கராஜ், கோவிலடி ரங்கராஜ பாகவதர். நியூ ஜெர்சி சுவாமிநாத பாகவதர். இவர் வேத நாராயணன் சொல்லக்கூடிய ஈரோடு ராஜாமணி பாகவதரோடு கூட பாடுவார். வேத நாராயணன் அவருடைய புள்ள விஜய் ரங்கன்னு பேர். ஆமாம், ரொம்ப நன்னா வாசிப்பான், நன்னா வாசிப்பான். காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் அவர். உங்களுக்கெல்லாம் பிரசித்தம். என்ன அது எப்படி சொல்லணும்னா, உங்க அப்பா வச்சுன்னு சொல்லணும். கோபாலையர் பேரன் அப்படின்னு சொன்னா, நாகை கோபாலையர் பேரன் சொன்னாதான் தெரியும். நாகப்பட்டினத்துல கோபாலையர்ங்கிறது பெரிய பாகவதர். அந்த நாளில் இந்த ரெண்டாவது அஷ்டபதி பாடினா இதுக்கு ரெண்டு காலம் இழுத்து பாடுவார். ஒரு மணி நேரம் பண்ணுவார் அஷ்டபதி. அந்த அந்த வரிக்கு அந்த அந்த பாவம் வந்து நிற்கும். ஏன்னா இங்க பெரம்பூர் சுப்புசுவாமிகள்னு பெரிய மகான் இருந்தார். அவர் ராமாயணம் கிரந்தம் வாசிக்கும் பொழுது என்ன பாராயணம் பண்றாரோ அந்த கிரந்த அந்த ஸ்லோகத்தினுடைய பாவம் சுவாமி முன்னாடி வந்து நிற்பார். அதுதான் பாராயண சித்தி. அது மாதிரி அவர் தாத்தா பேட்டை பேட்டை பேட்டையே அந்த நாளில் பஜனை இன்னைக்கெல்லாம் நாம லகுவா பாடின்னு இருக்கோம்னா அவ தாத்தா எல்லாம் பிரச்சாரம் பண்ணினது தான். அப்படிப்பட்ட வம்சத்திலேருந்து நல்ல பரம்பரையிலேருந்து வந்தவர் ஸ்ரீராம் பாகவதர். இவர் சாகேத் ராம பாகவதர். அப்கமிங் ஆர்டிஸ்ட், அப்கமிங் இல்லை வந்துட்டான். புனராக ராதிகா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னால் நல்ல பாடு. சந்தன சர்ச்சித்த நீல கலேபர, சந்தன சர்ச்சித்த நீல கலேபர, சந்தன சர்ச்சித்த நீல கலேபர, சந்தன சர்ச்சித்த நீல கலேபர. சரோ ஹரி ஜி கோ
ಸಹಾಸಕೀ ಮೂರ್ತಿಮಾನಿ ವಮದೋ ಮುಗ್ಧೋ ಹರಿ ಕ್ರೀಟತೀ ಅದ್ಯ ಉತ್ಸಂಗ ವಸದ್ಭುಜಂಗ ಕಮಲ ಕ್ಲೇಶಾತೀವ ಈಶಾಚಲಂ ಪ್ರಾಲೇಯ ಪ್ಲವನೆ ಚಯ ಅನುಸರತಿ ಶ್ರೀಕಂಠ ಶೈಲಾನಿಲ ಕಿಂಚಿತ್ ಸ್ನಿಗ್ಧರಸಾಲ ಮೌಳಿ ಮುಕುಲ ಆಲೋಕ್ಯ ಹರ್ಷೋದಯ ಉಮ್ಮೀಲಂದಿ ಕುಹೂ ಕುಹೂರಿತಿ ಮಾಪಿಕಾನಾಂ ಗಿರಹ ರಾಸೋಲ್ಲಾಸ ಭರೇನ ವಿಭ್ರಮ ಬ್ರುವ ಮಾ ಭೀರ ಮಾಮ ಬ್ರುವ ಭ್ಯರ್ನಂಬರಿರಭ್ಯ ನಿರ್ಭರ ಪುರ ಪ್ರೇಮಾಂಧಯ ರಾಧಯ ಸಾಧು ತ್ವದನ ಸುಧಾಮಯ ದಿವ್ಯಾಕೃತ ಸುಧಿ ವ್ಯಾಜ ಉದ್ಭಟ ಸುಮಿತ ಸ್ಮಿತ ಮನೋಹಾರಿ ಅರಿಪಾದುವ ಇತಿ ಶ್ರೀ ಗೀತ ಗೋವಿಂದೇ ಶೃಂಗಾರ ಮಹಾಕಾವ್ಯ ಶ್ರೀಕೃಷ್ಣದಾಸ ಜಯ ದೇವಕೃತೋ ಸಾಮೋದರ ದಾಮೋದರೋ ನಾಮ ಪ್ರಥಮ ಸರ್ಗ ದಾಮೋದರೋ ನಾಮ ದಾಮೋದ ದಾಮೋದರೋ ನಾಮ ಪ್ರಥಮ ಸರ್ಗ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ.